வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இயல் 1 செய்யுள் இலக்கணம் உரைநடை துணைப்பாடம் எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ இயல் 1 இருக்கக்கூடிய முழுமையான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். இது வந்து புக் பேக் அண்ட் இன்டீரியர் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட்டு பேப்பர் பென் எடுத்து ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் வந்து தேடி தேடி குறிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் ஒரு பேப்பர் பென் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொறுமையாக புரிகிற மாதிரி அழகாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90% இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் பொது தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா அப்படின்னு பார்க்கும்போது, அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான விடை வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டேஷ் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எந்த பாடல்கள், எந்த இதழ்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தென்மொழி தமிழ் சிற்று. ஸோ தென்மொழி தமிழ் சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதற்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எந்த இதழ்னு கேட்டாங்கன்னா, தென்மொழி தமிழ் சிற்று. ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழின் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. அடுத்து வினா, பாடப்பகுதியின் உள்ள பாடல்கள் இடம்பெற்றுள்ள தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டு. தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டு. தென்னன் என்னும் சொல் டேஷ் மன்னனை குறிக்கிறது, பாண்டிய மன்னனை குறிக்கிறது. சேரனா சோழனா பாண்டியனா குறுநில மன்னனா எப்படினாலும் கேட்கலாம். ஸோ தென்னன் அப்படின்னா அது பாண்டியனை குறிக்கும், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம். ஸோ இதில் வரக்கூடிய பாடல் வந்து எந்த ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, சிலப்பதிகாரம் எனும் ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல். எந்த பாடல்னால், தமிழ் தாய் வாழ்த்து, அதாவது முந்துற்றோம் யாண்டு அப்படிங்கிற பாடல், ஓகேங்களா? அது புக்கு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் சொல் வளம், அடுத்த டாபிக் வந்து தமிழ் சொல் வளம். முதல் வினா பாருங்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என பாடியவர் மகாகவி பாரதியார். ஸோ தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள பாடல் பகுதியில் வரக்கூடிய முதல் வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என பாடியவர் மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையை சொல்லாய்வு கட்டுரை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத கேட்கலாம். தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை டேஷ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சொல்லாய்வு கட்டுரைகள், தமிழ் சொல் வளம் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். இது பழைய பாட புத்தகத்திலையுமே இருக்குது. ஸோ மொழி ஞாயிறு என்பது தேவநேய பாவனார். அடுத்து 5வது வினா, செந்தமிழ் சொற்பொறுப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவனார். ஸோ 3 விஷயத்தில் இருக்க, மொழி ஞாயிறு அப்படின்னு சொன்னாலும் தேவநேய பாவனார் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 7வதும் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு, உலகத்தமிழ் கழகத்தின் தலைவர் தேவநேய பாவனார். 8வது வினா பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் வேறு பெயர்கள், தாள் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை கழி களை அடி, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு 5 டைம் ஆச்சும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு பெயர்கள் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் புதிதாக இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கக்கூடிய பெயர்களெல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்து 9வது வினா, தாவரங்களின் அடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுக்கு கிளை பிரிவு என்று பெயர். 10வது வினா, கவை கொம்பு அல்லது குப்பு கிளை சினை போத்து குச்சி இணுக்கு ஆகியவை கிளை பிரிவுகளின் வேறு பெயர்கள். ஸோ கிளை பிரிவுகளின் வேறு பெயர்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம், அல்லது பொருத்துக்களை கேட்கலாம். கண்டிப்பாக நோட் பண்ணி ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் ரீட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க.
கலை, கொம்பு, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு ஆகியவை கிளை பிரிவுகளின் வேறு பெயர்கள். அடுத்து 11, காய்ந்த தாவரத்தின் பகுதிக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விறகு, வெங்கழி, கட்டை. விறகு கட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காய்ந்த தாவர பகுதி. ஏன்னா கட்டைனாலும் காய்ஞ்சி தான் இருக்கும், விறகுனாலும் காய்ஞ்சது தான். வித்தியாசமாக இருக்கக்கூடியது எழுதி வச்சுக்கோங்க. வெங்கழினி ஓகேங்களா, வெங்கழி ஓகேங்களா, வெங்கழி. அடுத்து 12, தாவர இலையின் வேறு பெயர்கள். இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலை, ஓலை, சருகு இதெல்லாம் தெரியும். வித்தியாசமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தாள், தோகை, சண்டு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதனுடைய வேறு பெயர்கள் அதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பொருத்துக்களை கேட்கலாம், இல்லை மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்கலாம். அடுத்து தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து. கொழுந்துனாலே வந்து எப்போவுமே வந்து அதாவது இளமையாக இருக்கும், அதாவது இலசாக இருக்கும்னு சொல்லுவாங்க கொழுந்து. ஸோ நுனிப்பகுதி எப்போவுமே கொழுந்து கொஞ்சம் இலசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுந்து வகையின் வேறு பெயர்கள். துளிர் அல்லது தளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை. ஸோ நிறைய இருக்குது பாருங்கள், கொழுந்துக்கான வேறு பெயர்கள், நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய பகுதிகள், இலையின் வேறு பெயர்கள் ஓகேங்களா. ஒரு நிமிஷம், அந்த மாதிரி நிறைய வேறு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இலையின் வேறு பெயர்கள், தண்டின் வேறு பெயர்கள், அந்த மாதிரி நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. அந்த என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 15, க்வெஸ்சன் நம்பர் 15 பாருங்கள். பூவின் தோற்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை போது. பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர். செடியில் இருந்து கீழே விழும் நிலை வி. பூ வாடிய நிலை செம்மல். சொல்லார அது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அரும்புனா என்ன, போதுனா என்ன, மலர் அலர்னா என்ன. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 20 பாருங்கள். சொல் ஆராய்ச்சியில் பாவனாரு வியந்த பெருமகனார். தமிழ் திரு இரா இளங்குமரனார். 21, திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். தமிழ் திரு இரா இளங்குமரனார் ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 22, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழி இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ் தென்றல் திரு வீக்கா. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். விழிகளை இறக்க நேரிட்டால் கூட தமிழ் தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா. அடுத்து தாவரங்களின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். பூ பிஞ்சு, பிஞ்சு, மூ, வடு, கவ்வை, குறும்பை, மூக்கு, குறும்பை, இளநீர், கருத்து, கச்சல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு வழங்கும் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஸோ அந்த வேறு பெயர்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 24, தாவரங்களின் காய்கனி வகைகளை குறிக்கும் வேறு பெயர்கள். காய்கனி வகைகளை குறிக்கும் வேறு பெயர்கள். கொத்து, குலை, தாறு, கதிர், அலகு அல்லது குரல், சீப்பு. ஸோ இது எல்லாமே காய்கனி வகைகளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இந்த சீப்புன்றது உங்களுக்கு தெரியும், கதிர், குலை, கொத்து இதெல்லாம் தெரியும். ஸோ எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தாறு ஓகேங்களா, அழகு இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 25, கோட்டான் உட்கார்ந்ததினால். ஒரு நிமிஷம் இருங்க. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் எனப்படும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 26, பழத்தோல் வகைகளின் வேறு பெயர்கள். தொழி, தோல், தோடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்பை. 27, தாவரங்களின் இளமை பெயர்களில் சில. நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, மடலி அல்லது வடலி, பைங்கூழ்,
கூலம் என்பதன் பொருள் தானியம். உலகத்திலேயே மொழிக்காக நடத்தப்பட்ட மாநாடு மலேசியாவில் நடத்தப்பட்டது. ஓகேங்களா, உலகத்திலேயே மொழிக்காக நடத்தப்பட்ட மாநாடு மலேசியாவில் எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் மலேசியாவில் நடத்தப்பட்டது. ஒரு மொழிக்கான உலக மாநாடு தமிழ் மொழிக்காக நடத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரட்டுற மொழிதல். தமிழ் வந்து டேஷ் என முத்தமிழாய் வளர்ந்தது. முத்தமிழ்னாலே இயல் இசை நாடகம். தமிழில் டேஷ் ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்க, முச்சங்கம்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். தமிழ் ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகளாய் பெற்றது. ஓகேங்களா, டேஷ் அணிகளாய் பெற்றதுன்னா ஐம்பெரும் காப்பியங்கள். கடல் டேஷ் டேஷ் தருகிறது, முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஓகேங்களா, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 5, கடல் தரும் மூன்று வகை சங்குகளின் பெயர்கள் என்ன? வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம். ஓகேங்களா, வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம். கடல் தன் அலைகளால் டேஷ் தந்து நிறுத்தி காக்கிறது, சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 7, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் எனப்படும். ஸோ இரட்டுற மொழிதல்னால் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல். இதே 2 மார்க்கில் கேட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அது 2 மார்க் க்வெஸ்சன் ஆகிடும். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வந்து ஸ்லேடை. ஸோ ஸ்லேடை, இரட்டுற மொழிதல், இதெல்லாமே ஒன்று தான், அதனுடைய வேறு பெயர் தான் ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறோம். தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரனும் ஓகேங்களா, தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழகனாரின் சிறப்பு பெயர் சந்தக்கவிமணி. ஓகேங்களா, ஸோ இயற்பெயர்னா சண்முக சுந்தரம், சிறப்பு பெயர்னா சந்தக்கவிமணி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம், சிறப்பு பெயர் சந்தக்கவிமணி. தமிழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 12. சிலேடை பயன்படுத்தும் இடங்கள் செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு ஆகியனவும் ஆகும். ஸோ ஸ்லேடை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு, இந்த 3 இடங்களில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற டாபிக். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் கணினி திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. திருவள்ளுவர் கணினியை உருவாக்கிய நிறுவனம் DCM டேட்டா ப்ரோக்ரஸ் ப்ரொடெக்ஸ்ட் என்னும் தனியார் நிறுவனம். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிஞ்சி, க்வெஸ்சன் நம்பர் 4, குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. ஓகேங்களா, ஸோ நா பார்த்தசாரதி எந்த நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா நா பார்த்தசாரதி. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்தினா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இணை ஒப்பு. மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் நா வா ராமசாமி. ஓகேங்களா, மழையும் புயலும் வா ராமசாமி. அக்ரிணை பெயர்களையும் அக்ரிணை பெயர்களாகவும் கூறுவதனை இணைத்தமிழ் இலக்கணை என்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 7 பாருங்கள், அக்ரிணை பொருள்களை உயர்திணையாகவும் உயர்திணைப்பொருள்களை அக்ரிணியாகவும் கூறுவதனை இணைத்தமிழின் இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணைனா என்னென்னா அக்ரிணை பொருளை உயர்திணையாகவும் உயர்திணைப்பொருளை அக்ரிணியாகவும் சொல்கிறது தான் வந்து இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இலக்கணைனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, மலைவளம் படைத்த பழம்பதி என அழைக்கப்படுவது திருக்குற்றாலம். மலைவளம் படைத்த பழம்பதி என அழைக்கப்படுவது திருக்குற்றாலம். தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் ராபி சேதுபிள்ளை. ஓகேங்களா, தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. இப்படி கேட்கலாம், சொல்லின் செல்வர்னா யாருன்னா ராபி சேதுபிள்ளை. ஸோ எந்த நூலை இயற்றினார்னா தமிழ் இன்பம் என்னும் நூலின். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 க்வெஸ்சன் கேட்கலாம். தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ராபி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வர் யாருன்னாலும் ராபி சேதுபிள்ளை தான். ஓகேங்களா,
சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை எந்த நூலை இயற்றியிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாலு நூல் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதில் தமிழ் இன்பம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் சரியான விடை. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் மூ வா, ஓகேங்களா, மு வரதராசனார். குவஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், 11. உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை எனப்படும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை, அதிலே இருக்க ஆன்சர். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுவது சொல் முரண். முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை, முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுவது சொல் முரண். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. குவஸ்டின் நம்பர் 13 வந்து பாருங்கள், சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரினை இசைவு என்கிறோம். 14. எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். இந்த இயற்பெயர், சிறப்பு பெயர் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். எழில் முதல்வன் எழுதிய நூலின் பெயர் புதிய உரைநடை. எழில் முதல்வனின் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எழில் முதல்வன் குடந்தை அரசு ஆண்டவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். ஸோ குடந்தை அரசு ஆண்டவன் கல்லூரி எல்லாமே ஒரே பேர் தான். குடந்தை அரசு ஆண்டவர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் எழில் முதல்வன். அதிலே முதல்வன் வந்துருச்சு, சரிங்களா. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் எழில் முதல்வன், ஓகேங்களா. ஸோ ஒரு 5 க்வெஸ்சன் இருக்குது. எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம், எழில் முதல்வன் எழுதிய நூலின் பெயர் புதிய உரைநடை, எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடந்தை அரசு ஆண்டவன் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இதில் வந்து தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார், ஓகேங்களா. அடுத்த டாபிக் வந்து எழுத்து சொல். க்வெஸ்சன் நம்பர் 1, சார்பெழுத்து 10 வகைப்படும். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒழித்தல் என்று பொருள். அளபெடை 2 வகைப்படும். உயிரளபடை 3 வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அளபெடை 2 வகைப்படும், உயிரளபடை ஒற்றளபடை, ஓகேங்களா. அதில் உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது சொல்லின் அளபெடை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளிசை அளபெடையை இசை நிறை அளபெடை என்று கூறுகிறோம், ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன் தான், ஒன்று கூட ஒமிட் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. க்வெஸ்சன் நம்பர் 8 வந்து பாருங்கள், செய்யுளின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடையை இசை நிறை அளபெடை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 9, செய்யுளின் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. செய்யுளின் 9 க்வெஸ்சன் வந்து பாருங்கள், செய்யுளின் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. செய்யுளின் ஓசை குறையும் போது ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றளபடை. ஆயுத எழுத்துன்னு வந்ததுன்னா ஒற்றளபடை, ஓகேங்களா. ஒரு எழுத்து, க்வெஸ்சன் நம்பர் 11 வந்து பாருங்கள், ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைப்பது சொல் அப்படின்னு சொல்கிறோம். திணை வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. பால் வந்து 5 வகைப்படும், ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்பன உயர்திணையை குறிக்கும். ஒன்றன்பால் பலவின்பால் என்பது அக்ரிணையை குறிக்கும். இதெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. க்வெஸ்சன் நம்பர் 16, தன்மை முன்னிலை படர்கை, இது வந்து மூவிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மூவிடங்கள்னால் என்னென்னா தன்மை முன்னிலை படர்கை. க்வெஸ்சன் நம்பர் 17, மொழி 3 வகைப்படும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும்
பொதுவாய் அமைவது பொதுமொழி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. இரண்டு, தனித்து நின்று வந்துச்சுன்னா தனிமொழி. இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து தொடர்மொழி. ஓகேங்களா? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வந்துச்சுன்னா அது வந்து பொதுமொழி. ஸோ தனி ஒரே ஒரு சொல் இருந்தால் தனிமொழி, இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட தனிமொழி இருந்ததுன்னா அது தொடர்மொழி, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வந்துச்சுன்னா அது பொதுமொழி. ஓகேங்களா? அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 21. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரை தொழிற்பெயர் எனப்படும். நெக்ஸ்ட்டு, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகுவது தொழிற்பெயர், விகுதி தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்மறை பொருள் வரும் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழிற்பெயர் ஆதல் முன்னிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 25. விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். எல்லாமே அதிலே இருக்குது ஆன்சர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேறு ஒரு பயநிலையை கொண்டு முடிவது வினையானலையும் பெயர். வினைமுற்று, க்வெஸ்சன் நம்பர் 26 பாருங்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேறு ஒரு பயநிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 27. வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். நெக்ஸ்ட்டு 28. தொழிற்பெயர் படர்க்கை இடத்திற்கே உரியது. தொழிற்பெயர் படர்க்கை இடத்திற்கே உரியது. வினையாளனையும் பெயர் மூவிடத்தையும் குறிக்கும். வினையாளனையும் பெயர் காலம் காட்டும், தொழிற்பெயர் காலம் காட்டாது. ஓகேங்களா? தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையாளனையும் பெயர் காலம் காட்டும். வினையாளனையும் பெயர் மூவிடத்தையும் குறிக்கும். தொழிற்பெயர் படர்க்கை இடத்திற்கே உரியது. ஸோ இதோடு வந்து இயல் 1 முடியுது. அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம். இந்த இயல் 1 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இயல் 2 இயல் 3 இயல் 4 கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நீங்கள் PDF ஃபைல் கொடுங்க சார் நாங்களே படிச்சுக்கிறோம், உங்கள் வாய்ஸ் என்னால் கேட்க முடில, போதும் ஸ்டாப் பண்ணுங்கள் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் மெட்டீரியல் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் ஓகே. உங்களோட எதுவாக இருந்திருப்பினும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்.